ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மகிகன்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 50 ml வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், கடலை எண்ணெயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை, 2 லவங்கம், 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தா 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து வெங்காயம் வந்து நமக்கு வதங்கும். வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆனால் தான் நம்ம பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ பொன்னிறமாக வந்துடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது வந்து ஆயில் நமக்கு ஃப்ரை ஆகணும். அதான் அதோடைய ஃப்ளேவர் நமக்கு நல்லா தெரியும் பிரியாணி சாப்பிடும்போது. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் அதில் சேர்க்கலை. இதுவே போதுமானது, இதுவே டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இது நல்லா 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கிட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா 2 தக்காளி சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா அதை வதக்கிக்கலாம். மஷ்ரூம்லேயே நமக்கு தண்ணி இருக்கும். இதை மூடி வச்சு நம்ம கொஞ்சம் நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததால் அப்புறம் மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியால் இது வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு இதிலே தண்ணி இருக்குது. நான் பாஸ்மதி ரைஸ் வந்து 1/2 கிளாஸ் எடுத்திருந்தேன். பாஸ்மதி ரைஸ் 1 கிளாஸ்க்கு 1/2 அளவுக்கு கணக்கு வச்சோம்னா நம்ம 1/2 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் வந்து இதில் 1/2 கிளாஸ் இருக்கிறதால நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுவே போதுமானது 1.5 கிளாஸ் அரிசிக்கு. ஏற்கனவே இதில் தண்ணி இருக்கிறதுனால நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். ஊற்றிட்டு இதுக்கு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம இதில் வந்து அரிசி சேர்த்துக்கலாம். 1/2 அவர் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் எந்த தண்ணியுமே இல்லை. இது மாதிரி வச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம மூடாமலே நல்லா வந்து தண்ணி இழுக்கிற வரைக்கும் நம்ம இதை வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போது தண்ணி எல்லாம் இழுத்துருச்சு, நமக்கு தண்ணி எதுவுமே தெரியல. இந்த சமயத்தில் நம்ம தம் வச்சிடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தோசைக்கல்லில் வச்சு இதை நம்ம வெயிட்டான பொருள் வந்து இது மேலே வைக்கலாம். வச்சு நம்ம இதை 1-10 நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திறந்து பார்க்கலாம். நமக்கு கரெக்டாக வந்து ரெடி ஆகிடும். தண்ணியின் அளவு நம்ம கரெக்டாக வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுச்சு மஷ்ரூம் பிரியாணி. அவ்வளோதான். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல், அரிசி உடையாமல் எப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கரெக்டான அளவு வச்சா நமக்கு கரெக்டாக பிரியாணி வந்து, பிரியாணியோட அரிசி வந்து நமக்கு உடையாமல், அரிசி குழையாமல் வரும். லாஸ்ட்டாக மல்லித்தழையை தூவிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.